தாயே பரிபூர்ணமா நம்புனவங்க கண்ணெதிரில் தோன்றி காட்சித்தர கருணையுடன் படைச்சவ இந்த கனகதுர்கை அம்மன். வேதம் படிக்கும் ஒரு பாலகன் வேதநாயகிக்கு நிவேதம் படித்ததும் சர்வசக்தி படைச்ச தாயே சாட்சி சொன்ன நேர்ல வந்த கதையை சொல்றேன் கேளுங்க. ஓம் ஸ்ரீ கனக துர்கை தேவியே. நான் ஆச்சாரிக்கு போயிட்டு வந்துறேன், சீக்கிரம் நைவேத்தியம் பண்ணு, தர்மகர்த்தா வீட்டுக்கு பிரசாதம் கொடுக்கணும். நான் வேத பாடசாலைக்கு போகணும், சீக்கிரமா வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் போ, நான் கலெக்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். மந்திரம் எல்லாம் அதிகம் சொல்லிட்டு இருக்காத. என்ன புளியோதரை இருக்கிற முந்திரி பருப்பு அசைய கூடாது. சாப்பிடுமா, நான் வேத பாடசாலைக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சுன்னா எங்க வாத்தியார் அடிப்பாரு. சாப்பிடுமா, சாப்பிடு, சாப்பிடுமா, எங்க அம்மா இல்ல, சாப்பிடுமா. நீ சாப்பிடலனா நான் இன்னைக்கு பூரா பட்டினியா இருப்பேன். சாப்பிடுமா, ஆறி போறதுக்கு முன்னாடி சாப்பிடுமா. இன்னைக்கு சாமல் வேலை கத்துக்கணும், நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடுமா. நல்லா இருக்கா? சிவன் தான் நினைக்கிறாரு. நான் உனக்கு திருஷ்டி சுத்துறேன். என்ன ஏய், எங்கட பிரசாதம்? கனக துர்க்கையம்மன் சாப்பிட்டாங்க. சரி, எப்பற பிரசாதம் சாப்பிடுவோம்? நிஜமா வந்து சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டத பொய்யால சொல்ற. என்னமா அப்படி சிரிச்சுக்கிட்டு பாக்குற? அடி வாங்குறல்ல, நீதான் சாப்பிட்டன்னு சொல்லு. நீ முழுங்கிட்டு அந்த சிலையத்து கிட்ட சாட்சி கூப்பிடுற. ஏமா பேசாம இருக்கிற, சொல்லு. நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு, நீதான் சாப்பிட்டன்னு சொல்லு. நீ இப்படியே பேசாம இருந்தா நான் வேகம் படிக்கிறத விட்டுருவேன், சொல்லு. வாய்க்கு ருசியா புளியோதரை கொடுத்தியே, அத வாங்கி சாப்பிட்ட இந்த கையை கழுவ தண்ணி கொடுத்தியா? முன்னாடி செத்து போயிட்டா அடுத்த ஜென்மத்திலேயாவது ஊன இல்லாம பொறுக்கலான் பாதத்துல வந்து செத்து போலான்னு வந்த. என்ன நம்பி வந்த பக்தர்களே, நான் சாக விட மாட்டேன். கையும் காலும் இல்லாதனா இனி வாழ்த்துல அர்த்தம் இல்ல. உன் ஊன சரியாயிடும். எப்படி சரியாகுமா? ரெண்டும் கையும் காலும் இல்லாத
ஏ கையால உனக்கு இந்த ஜென்மத்துல மஞ்சளிய கொங்கு மட்டும் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன் ரெண்டு கையில ஏ எட்டு கையையும் உனக்கு தரேன் அபிஷேகம் செய் எழுந்து அபிஷேகம் செய்